இதுக்கு அடுத்த ரவுண்ட் தான் உங்களோட ரியல் டாலன்ட் வெளில வரப்போ. ஓகே, இப்ப நிஜமாலே ஒரு நீயானான மாதிரி ஒன்று நடத்த போறோம். கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுனால ஸ்பெஷலா இந்த பூஸ்ட் வித் பாலாஜியில டிசைன் பண்ணுது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சோகமா இருக்கிறது பசங்களா பொண்ணுங்களா, இதுல இந்த எட்டு பேரே இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவாங்க. சோகமா இருக்கிறது பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் பொண்ணுங்க தான் சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் பேசுவாங்க. மைக் இருக்கா பக்கத்துல வந்துருக்கீங்க, ஸ்டேஜுக்கு நடுவில் வந்துருங்க. முதல்ல ஆரம்பிக்கிறது யாரோட ஆரம்பிக்கலாம்? தம்பி இங்கிலீஷ் வா, ஆசீர்வாதம் டிவி. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீ ஸ்பீச் மாதிரி கொடுக்க தேவையில்ல, நீ பேசினா நான் அவங்க டக்குனு ஸ்டாப் பண்ணிப்பேன். ஓகே, யார் சோகமா, ஏன் பசங்க சோகமா இருக்காங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏற்கனவே அவன் சோகமா தான் இருக்கான். ரெடியா தம்பி? ஹலோ, தமிழ்ல தான் பேசுவான், மைக் ஆன் பண்ணிடுங்க. தமிழ் தான், தமிழ் தான். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணலாம், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணலாம். ஏன் ஒரு பையனை ஒரு பொண்ணை லவ் பண்ணி ரெண்டு பையனை கூட லவ் பண்ணலாம்? ஆஃப்கோர்ஸ், ஆஃப்கோர்ஸ். ஒரு பையன் ஒரு பையனை லவ் பண்ணலாம், ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே பா, அது லவ் விட்டு. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணலாம், ஆனா அந்த ரெண்டு பேருக்குமே அந்த மேட்டர் தெரியாமலே போலாம். எப்படி கேப்பீங்க? அது சொல்றேன், நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். இந்த பக்கம் வந்துறேன், வாங்க சொல்லுங்க. ஏன் வரல பொண்ணு? அப்ப நீ டக்குன்னு பாயிண்ட் சொல்றா. ஓகே, பாயிண்ட் வரேன், பாயிண்ட் வரேன். இந்த பொண்ணுங்க என்ன பிரச்சனைனா, எப்போ பார்த்தாலும் இந்த பசங்க தான் லவ் வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் னு எதிர்பார்ப்பாங்க. அப்சல்யூட்லி ரைட்டா. அது நம்ம பசங்க பாவம், நாம என்ன பண்ணுது? நமக்கு எந்த பொண்ணு தெரியாம ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா போயிட்டு ஐ லவ் யூமா ஐ லவ் யூமா ஐ லவ் யூமா சொல்லி செருப்படி கையால் அடி எல்லாடி வாங்கிட்டு கடைசியா எந்த பொண்ணு கேப்ப ஐ லவ் யூ சொன்னாவ திரும்பி சொல்லலையே முடிஞ்சு போயிடும். ஓகேடா, பசங்க வந்து லவ்வே சொல்ல எப்ப பாரு சொல்லிட்டு இருக்காங்க, பொண்ணுங்க சொல்ல மாட்டேன்னு. நீங்கள் என்ன சொல்லிரு? மஞ்ச ட்ரெஸ் சொல்லுங்கள், மைக்கை அவரிடம் கொடுங்க, உங்ககிட்ட தான் இருக்கு, சொல்லுங்க. பையன் அங்கங்க கடை வாங்கி எவ்வளோ பண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு சண்டைக்கு சண்டை முடியுதுன்னு வச்சுக்கங்களேன், போய் கேட்பான், ஏண்டி நான் உனக்கு எவ்வளோ கால் பண்ணேன்டி அப்படின்னு கேட்குறான். ஆனால் பொண்ணு எப்படி கேட்பா, கேட்பா நான் உனக்கு எவ்வளோ மிஸ் கால் கொடுத்தேன்டா, நீ அதை எடுத்தியானா அப்படின்னு கேட்பான். அப்படின்னு தெரியுதுல்ல, அப்ப எதுக்கு லவ் பண்றீங்க? உங்களுக்கு தெரியுது பொண்ணுங்க கஞ்சத்தனம் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, நான் அப்ப ஏன் லவ் பண்றேன்? நீங்க வேற வழி இல்லையே. அது சொல்ல வருது, அப்படியா சொல்ற? இந்த கோட்ல பொண்ணுங்க ரொம்ப சைலன்ட் கேரிங் எல்லாமே அவங்கதான். பொண்ணுங்க இல்லாம
பொண்ணுங்க தான் முக்கியமே வாழ்க்கையில. நீ பேசுனதுக்கு நான் ரெண்டு மைக் வேற வச்சேன். சை நீ சொல்லு. ஆ சொல்லுமா. முக்கியமா ஏன் பொண்ணுங்க சோகமா இருக்கா நான் சொல்றேன். இப்ப ரெண்டு பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, இன்னொரு பொண்ணு சுமாரா இருக்கா. ஒரு பையன் அப்படியே ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ஓடி வந்தா அந்த நல்லா இருக்கிற பொண்ணு கிட்ட மட்டும் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். பாக்குறீங்க பாரு எவ்வளவு பேர் திட்டுறாங்க. நல்லா இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்களா யார் பாப்பா? அவங்க மட்டும் நல்லா இருக்கிற பொண்ணுங்களா கேக்குறாங்க. சொல்லுமா, உன்னை பார்த்தா நியாயமான பொண்ணு மாதிரி தெரியும். சொல்லு, ஏன் நல்லா இருக்கிற பசங்க நோண்டி பாக்குறீங்க? அப்படி இல்ல, எல்லாரையும் பாப்போம், வெளில காமிச்சிக்க மாட்டோம். சரி ஓகே, நியாயம். மனசு மட்டும் நல்லா இருந்தா முகத்தை பாக்கு. நீ திருப்பி அதெல்லாம் கேட்க கூடாது. ஓகேவா? ஓகேமா, போதும். குடு மைக்க குடு. கடைசியா உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஏன் சோகமா இருக்கீங்க? ஒன் வேர்ட். இருக்காங்க அஞ்சு நிமிஷம் டைப்பிங்னு வரும் பாத்தீங்களா, அப்ப கிடைக்கும் பாருங்க அவன் சந்தோஷம். இன்ஜினியரிங் படிச்சவனு கூட வேலை கிடைச்சா கூட அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது. அப்படி இருக்கும் அரை மணி நேரம் கழிச்சுட்டு. ஓகே ஓகே, சம்ம பாயிண்ட் ரா இது. போதும் கிடையாது. நீங்க சோகமா இருக்கிறதுனால உங்களுக்கு டீப்பு கொடுத்துட்டேன். ரவுண்ட் முடிஞ்சிச்சுமா? நல்லா பேசுனீங்க.